பூஜா கெட்கர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் புனேவிலிருந்து வாசிம் அப்படிங்கிற பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரியை தீவிரமாக விசாரிங்க அப்படின்னு பிரதமர் அலுவலகம் ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு. அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி அப்படி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ், நான் அகிலன் கார்த்திகேயன். அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரோட பேரன், அவருடைய கட்சி வஞ்சித் பகுஜன் அகதி அப்படின்னு ஒரு கட்சி. அந்த கட்சியில் அகமது நகர் அப்படிங்கிற தொகுதிக்காக போட்டியிட்ட வேட்பாளர் திலீப் ராவ் கெட்கர். இந்த திலீப் ராவ் கெட்கர் அப்படிங்கிறவர் ஏற்கனவே மகாராஷ்டிரா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றதுக்கு பிறகு அரசியலில் இணைந்து பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களோட கட்சியில் இணைந்து அகமது நகர் அப்படிங்கிற தொகுதியில், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அகமது நகர் அப்படிங்கிற தொகுதியில் அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா எலெக்ஷனில் போட்டியிட்டார். ஆனால் தோற்று போயிட்டார். அவருடைய மகள் பூஜா கெட்கர். பூஜா கெட்கர் 2022 பேட்சில் ஐஏஎஸ் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு 2023 அவங்களுக்கு போஸ்டிங் போடப்படுது. போஸ்டிங் மீன்ஸ் ப்ரொபேஷன் பீரியட். June 3, 2024 புனேயில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க ட்ரெயினியாக ஜாயின் பண்ணணும். அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க புனே கலெக்டர் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு, எனக்குன்னு ஒரு தனி கார் வேணும், எனக்கு தனி கேபின் வேணும், எனக்குன்னு அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பியூன் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுது. ஏன்னா ப்ரொபேஷனல் பீரியடில் எந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் இந்த மாதிரியான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படாது. தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்க மாட்டாங்க. இன்னொரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்க கூட இவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ரொபேஷனல் பீரியடை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க வந்து தனி கேபின் வேணும், எனக்குன்னு ஒரு நேம் பிளேட் வேணும், எனக்கு தனியாக கார் வேணும், எனக்கு குவார்ட்டர்ஸில் இடம் வேணும் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸில், அதுக்கப்புறம் எனக்கு தனியாக அட்டன் பண்ணுறதுக்கு என்ன அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பியூன் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாகவே நடக்குது, அதுவும் வெளியாகி இருக்கு. இப்போது அவர்கள் கேட்ட, அதாவது அந்த ஐஏஎஸ் ட்ரெயினிங் கேட்ட எந்த வசதிகளையும் கலெக்டர் ஆஃபீஸால் கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரொபேஷனல் பீரியடில் வரவங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் கிடையாது. அதுதான் சட்டம் சொல்லுது. ஒன்னே ஒன்று மட்டும் அரேஞ்ச் பண்ணித்தரோம், அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணி தரோம், நீங்கள் வந்து இங்கே குவார்ட்டர்ஸ்லேயே எங்கேயோ தங்கிக்கலாம் அப்படிங்கிற உறுதியை மட்டும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க. பூஜா கெட்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு அந்த கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுகிறாங்க. திலீப் கெட்கருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலம், அவர் ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இதை வச்சுலாம் அந்த புனே கலெக்டர் ஆஃபீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் பூஜா கெட்கருக்கு ஒரு தனி அறை ஒதுக்கப்படுது. அது யாரோட அறை அப்படின்னு பார்த்தோன்னா, அஜய் மோர் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் கலெக்டர் அங்கே இருக்காரு, அவரோட கேபின் ஒதுக்கப்படுது. ஆனால் பூஜா கெட்கர் அங்கே போனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேபினில் இருக்கக்கூடிய அஜய் மோர் அப்படிங்கிற அந்த அடிஷ்னல் கலெக்டரோட நேம் பிளேட்டை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க அந்த கேபினை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பர்மிஷன், அதாவது அஜய் மோர்கிட்ட எந்த பர்மிஷனும் அவங்க கேட்கல. இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த அஜய் மோர் அப்படிங்கிற அந்த அடிஷ்னல் கலெக்டருக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் இவங்க வரம்பு மீறி போகிறாங்க அப்படின்னு கடுப்பாகி அந்த கலெக்டரை என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிரா ஜெனரல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி இவங்க வந்து ஆடி கார் வச்சுருக்காங்க, அவங்களோட சொந்த கார், ஆனால் சொந்த காரில் மின் விளக்குகள், அந்த சிவப்பு நீளம் வைக்கக்கூடிய அந்த பீகான் விளக்குகளை பொறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட ஸ்டிக்கரையும் விட்டுருக்காங்க அந்த ஆடி காரில். இது தனியார் வண்டி, ஆனால் கவர்மெண்ட்டோட ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க, பீகானை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டு ஆஃபீஸில் அவங்க செஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையுமே விரிவாக லெட்டரில் எழுதி மகாராஷ்டிரா ஜென்ரல் செக்ரட்டரிக்கு அனுப்பிடுறாரு அந்த கலெக்டர். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புனேலிருந்து வாசிம் அப்படிங்கிற அந்த மாவட்டத்துக்கு மாற்றப்படுறாரு, வேற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவருக்கு அங்கே July 30, 2025 வரைக்கும் ப்ரொபேஷனரி பீரியட் அங்கே தொடரும் அப்படின்னு சொல்லி நேற்று அறிவுறுத்தப்பட்டிருக்கார். இந்த நேரத்தில் தான் அவரை பற்றி மேலும் அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. ஒன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட அப்பா லோக்சபா எலெக்ஷனில் போட்டிகிட்டிருக்காரு, அதுக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணும். அந்த அஃபிடவிட்டில் தனக்கு சொத்து 40 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் பூஜா கெட்கர் எப்படி யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகிறாங்கன்னா, நான் கிரீமி லேயரில் செலக்ட் ஆகிறாங்க. இந்த நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது வந்து ஆண்டு வருமானம் 800,000 குறைவாக இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரிசர்வேஷன். ஓபிசி ரிசர்வேஷனில் நான் கிரீமி லேயர்னு ஒன்று இருக்குது. அதில் 800,000 குறைவாக ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வழியில் போக முடியும். ஆனால் இவங்க நான் கிரீமி லேயரில் பயன்படுத்தி உள்ளே போயிருக்காங்க, அந்த ரிசர்வேஷனை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு பார்வை குறைபாடு இருக்குது, மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியில் தான் அவங்க யூபிஎஸ்சி அட்டன் பண்ணுறாங்க. அதற்கான மருத்துவ சான்றுகளை யூபிஎஸ்சி கேட்குது, அவங்க வழங்கவே இல்லை, வழங்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப இது லீகலாக ஆக்ஷன் எடுக்குது யூபிஎஸ்சி, அதற்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு
பேருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்குது யூபிஎஸ்சி. நீங்கள் வந்தே ஆகணும், மெடிக்கல் எய்ம்ஸில் வந்து நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிடை காரணமாக காட்டி அந்த மெடிக்கல் டெஸ்ட்டையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் இதை எடுத்துக்க முடியாது, உங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை கொடுக்காத வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு திரும்ப அவங்க ஐஏஎஸ்ஸாக ஆகிடுறாங்க. அது எப்படி நடந்தது, அந்த மர்மமான விஷயங்கள் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த தகவலுமே இல்லை. இந்த மாதிரியான யூபிஎஸ்சியில் அவங்க முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளில வந்ததுக்கப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தனி பேனல், ஒரு நபர் பேனல் போட்டு இவரை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஆணையை பிறப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பூஜா கெட்கரோட அம்மா மனோரமா கெட்கர் அவங்களோட வீடியோ ஒன்று வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குப்பைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு விவசாயியை மிரட்டுறாங்க. ஒரு ஊர் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள் சேர்ந்து நிற்கிறாங்க. அவரோட நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற நிலத்தையும் இவர் கிளைம் பண்ணுறாரு. அதாவது மனோரமா கெட்கர் கிளைம் பண்ணுறாங்க, இது என்னோட நிலம்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், இல்லை அதுக்கான டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இருக்குது, கேஸ் கோர்ட்டில் இருக்குது, நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகள் வாதம் பண்ணுறாங்க. இவர் துப்பாக்கியை எடுத்து அந்த விவசாயியோட முகத்துக்கு நேராக மிரட்டுறாரு. கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செகண்டில் அந்த துப்பாக்கியை கைக்குள்ளே மறைச்சிடுறாரு. இந்த வீடியோ வந்து இப்போ வைரலாகிட்டுருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து மகாராஷ்டிரா முழுக்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. ஏற்கனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, நீட் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, யூபிஎஸ்சி தேர்வுகள்லையும் இப்படி முறைகேடு செய்தவர்களால் உள்ளே போக முடியுது அப்படிங்கிற செய்தி இப்போ வந்திருக்கு. எல்லா டெஸ்டிங் ஏஜென்சி மேலேயும் இருந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பிஎம்ஓ அமைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் பேனல் என்ன விசாரணை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் நிறைய அரசியல் காணொலிகள் ஏகே பாலிடிக்ஸில் வர இருக்கு. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.